கேஸ் அடுப்பு இது வரையும் நான் பற்ற வச்சதே கிடையாது. இது வரையும் விறவு அடுப்பு தான். எதுவாக இருந்தாலும் தோசை மாவுன்னு பாருங்கள் எல்லாம் விறவு அடுப்பு தான். ஈஸியாக இருந்தால் இந்த சரௌண்டிங்லேயே சொல்லலாம். இங்கே பாண்டியன் ஹோட்டல்லாம் சொல்லுவாங்க அதிகமாகவே. இங்கே எல்லாம் ஹோம்லி ஃபுட்டு தான் நல்லாயிருக்கும். வயிற்றுக்கு ஒன்றாவது தொந்தரவு பண்ணாது. சாப்பாடுனாலே தமிழ்நாட்டில் மதுரைக்கு தான் ஃபேமஸ் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. நான் இங்கே வந்து சாப்பிட்ருக்கேன். எங்கள் ஊர் டேஸ்ட் இங்கே பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரம் டு பாண்டிச்சேரி போகிற வழியில் கூவத்தூர் அப்படின்ற இடத்துல இருக்க பாண்டியன் ஹோட்டல் தாங்க வந்திருக்கேன். இவங்களை பற்றி சொல்லாமல் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த ஹோட்டல் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஒரு ஊர் சைடு போயிட்டு ஒரு மதிய நேரத்தில் ஒரு கிராமத்து ஸ்டைல் ஃபுட்டு சாப்பிட்டா என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். ஏன்னா உள்ளே போய் பார்த்தவொடனே தான் தெரிஞ்சுது, A to Z எல்லாமே வந்து விறகடுப்பில் தான் சமைக்கிறாங்க. நீங்கள் மதிய நேரத்தில் வந்தீங்கன்னா சுட சுட அன்லிமிட்டட் சாப்பாடு, 4 விதமான மீன் வறுவல், சிக்கனில் 2 வெரைட்டி, மட்டனில் 2 வெரைட்டின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வேல நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் குவாலிட்டியாகவும் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஈஸியாக சைட் ட்ராவல் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் மதிய நேரத்தில் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான நான்வெஜ் மீல் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா மஸ்ட் ட்ரை ஸ்பாட்னு சொல்லுவேன். வாங்க உள்ள போய் பார்க்கலாம் அப்படி என்ன ஸ்பெஷல்ட்டு. என் பேர் அமுதா. கடை 17 வருஷமாக வச்சுருக்கான். காலையில் டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டுக்கு டிஃபன் பரோட்டா தோசை, மீன், சிக்கன், இறா, நண்டு, மட்டன், சாம்பார், மீன் குழம்பு, ரசம், சிக்கன் குழம்பு, பிரியாணி மட்டும் ரெடி ஆகும். சாப்பாட்டோட விலை 70 ரூபா, பிரியாணி 100 ரூபா. மீன்லாம் மீனுக்கு தகுந்த ரேட்டு, மீன் சைஸுக்கு தகுந்த ரேட்டு, அன்லிமிட்டட் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். கஸ்டமர் எல்லாருமே வர்றாங்க, ஆர்டர் சொல்கிறாங்க, என்னால் கொடுக்க தான் முடியல. இங்கே வர்ற கஸ்டமரே கவனிக்க முடியல. ஆனால் போர்டு கூட வைக்கல பார்த்தீங்களா? போர்டே வைக்க மாட்டேன் நான், ஏன்னா அந்தளவு வியாபாரம் வர்றதுல வர்ற கஸ்டமரை மட்டும் கவனிச்சா போதுன்னு சொல்கிறேன். போர்டு வச்சாலும் நம்மளால் சப்ளை பண்ண முடியாது. வர்றவங்க மத்தியானம் மீன் குழம்பு தான் சாப்பிடுவாங்க விரும்பி, கொல்லி மீன் குழம்பு. என்னுடைய வேலை வந்து இவங்க எல்லாரும் செய்கிறாங்க, அதெல்லாம் எல்லாத்தையும் என்ன எப்படி என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க நல்லா செய்கிறாங்களா, மீன்லாம் சுத்தமாக இருந்து க்ளீன் பண்ணுறது கொள்றதெல்லாம் என்ன கூட வந்து பார்த்துப்பேன். சமையல் முறைனா மசாலா ஐட்டம்லாம் எதுவுமே கடையிலெல்லாம் வாங்கி செய்ய மாட்டேன். நார்மலாக என்ன செய்கிறோமோ ரெடி பண்ணுறோமோ அதுதான். கடையில் அந்த மிளகா தூள் பொடி அது பொடி இந்த பொடிலாம் வைக்கிறாங்களோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. நார்மலாக என்ன ரெடி பண்ணுறோமோ ஆரம்பத்தில் உள்ள சமையல் எப்படியோ அதேமாரி தான். எதுவுமே பாருங்கள், எதுவுமே இல்லை பாருங்கள். கேஸ் அடுப்பு இது வரையும் நான் பற்ற வச்சதே கிடையாது. இது வரையும் விறவு அடுப்பு தான். எதுவாக இருந்தாலும் தோசை மாவுன்னு பாருங்கள் எல்லாம் விறவு அடுப்பு தான். எதாக இருந்தாலும் கொதிச்சோன்னு டக்குன்னு ஏற இறக்கணும், அதில் வந்து எல்லாம் ரெடி பண்ணால். இது சமையலில் வந்து ஆற பொறுமை எப்படிலாம் ரெடி பண்ணால் எப்படி போட்டால் இது கொஞ்சம் கொஞ்சமாக அது கரெக்ட் பண்ணலாம், அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எப்படி இருந்தாலும். இது கேஸெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே போட்டலாம். இது குழம்பெல்லாம் அப்படியே இருந்துச்சுன்னா சூடாக இருந்துகிட்டே இருக்கும். அடுப்பு அனல்லே போட்டோம்னா சூடாக இருந்துகிட்டே இருக்கும். மத்தியானம் 12:30 சாப்பாடு ரெடி. புதுசாக வர்றவங்க வாங்க, ரெடியாக அந்த நேரத்தில் என்ன ரெடியாக இருக்கோ அது சாப்பிட்டுட்டு போகலாம். நீங்கள் கொடுக்குற காசுக்கு திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். அது குறிப்பிட்ட டைம் தான். சாப்பாடுனா 12:30 3 மணி வரலி தான் அலோடு. என் பேர் பாண்டியன். ஹோட்டல்னால் நான் டிரைவருங்க. நான் எங்கள் அப்பாவும் டிரைவரு. எங்கள் அப்பாவுக்கு வயசானதுனால அவருக்காக கடை வச்சு கொடுத்தது. அவர் இறந்தது தான் அந்த கடையை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். பெரும்பாலும் இங்கே மீன் குழம்பு தாங்க எல்லாமே, நான்வெஜ் தான் சாப்பிட்றது. ஆமாம், மீன் குழம்பு தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவோம். மத்தியானம் மீன், நண்டு, இறா, சிக்கனு, மட்டனு எல்லா ஐட்டமும் இருக்கும். அன்லிமிட்டட் தாங்க. விலை 70 ரூபா. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டுருந்தேன். அப்படியே படிப்படியே நீங்கள் 70 ரூபாய் இருக்குது. வெளியிலலாம் 100 ரூபா, 110 ரூபா, 90 ரூபா, 80 ரூபா இருக்குது. ஆனால் இங்கே அன்லிமிட்டு அதான் நல்லா இருப்பாங்க. இதே மாதிரி எல்லாமே பெரிய பெரிய டாக்டர்ஸு வக்கீல் எல்லாமே வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் யார் வந்து சாப்பிட்றோம்னு நமக்கு தெரியாது. சாப்பிட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ சினிமா ஆக்டிவ்னா நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. போயிலாம் வச்சுருக்கேன்டா என்ட்ட ஆள் கிடையாதுங்க, அந்தளவுக்கு சப்ளை பண்ண முடியாது. அதனால் இப்படியே லிமிட்டாக போட்டோமேன்ட்டு ஓடிட்டுருக்கு. புதுசாக வரவங்களே நானே விரும்பி கூப்பிடுவேன். கூப்பிடும்போது சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும், திரும்பி வரீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம். இங்கே
இங்கே என்னோடய பேர் சுகந்தன். இங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், எல்லா நான்வெஜுமே எங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நம்ம நார்மலான ஃபேமிலி கண்டிப்பாக ஒரு 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 ஃபங்க்ஷன் டைமில் கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எடுத்துகிட்டு வந்து நல்லாவே சாப்பிட்லாம். நல்ல ஃபுட்டு வந்து டேஸ்ட்டாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும். இங்கே இந்த சரௌண்டிங்கில் ரொம்ப நல்லா ஃபுட் ஈஸியாக இருந்தால் இந்த சரௌண்டிங்லேயே சொல்லலாம். இங்கே பாண்டியன் ஹோட்டல்லாம் சொல்லுவாங்க அதிகமாகவே. நான் குறைஞ்சபட்சம் இங்கே நாங்கள் ரோட் ஒர்க் பண்ணுறோம். இங்கே லாஸ்ட்டில் எங்கள் க்ரஷர் இருக்குது. நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தேன். இதே மாதிரி தான் ஜங்ஷனாக தான் எப்பவுமே ஜனம் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க இந்த இடத்துல. இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குது, அதே டேஸ்ட் மாறவே இல்லை. அவர் பேர் பாண்டியன் அண்ணன். எல்லாமே ஜிபேலேருந்து எல்லாமே இருக்கும். அவங்க நம்மளுக்கு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க. அன்லிமிட்டட் மீல்ஸ், ஸோ ரீசனபிளாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். குவாலிட்டி என்ன கேட்டிங்கன்னா, இங்கே இறா, சிக்கன், மீன் ஃப்ரை வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். நார்மலான ரேட்டில் கொடுப்பாங்க. சாம்பார், சாப்பாடு, பொரியல் எப்பவும் போல் நல்ல மீல்ஸ், நல்லாவே இருக்கும். ஃபுட் மீல்ஸ் சாப்பிட்றவங்க எங்களுக்கு திருப்தியாகவே சாப்பிட்லாம், அதில் மாட்டுக்கிறதே இல்லை. ரொம்ப நல்லா சார். என் பேர் வீரபத்ரன். நான் சொந்தவர் வந்து மதுரை சார். இங்கே ரோட் சைடு ஒர்க் பார்க்குறோம். நான் 2 இயர்ஸாக இங்கே சாப்பிட்டுருக்கேன். மதுரை சாப்பாடுனாலே தமிழ்நாட்டில் மதுரைக்கு தான் ஃபேமஸ் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. நான் இங்கே வந்து சாப்பிட்ருக்கேன். எங்கள் ஊர் டேஸ்ட் இங்கே பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. மீன் பொரியல், சாம்பார் நல்லாயிருக்கு, ரொம்ப பிடிக்கும். விலை நார்மல் தான். இங்கே வந்து நான் பார்க்குற அளவுக்கு பெரிய பெரிய ஆளுங்களே வந்து சாப்பிட்றாங்க, சாதாரண ஆளும் சாப்பிட்றாங்க. நார்மலாக பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. நான் குருசாமிங்க. நான் சென்னையிலேருந்து வரேன். இந்த பக்கம் போகும்போது ஈஸியாக கிராஸ் பண்ணி போகும்போதுலாம் இப்போ ரெகுலராக வருவாங்க. இங்கே எல்லாம் ஹோம்லி ஃபுட்டு தான், நல்லாயிருக்கும். வயிற்றுக்கு ஒன்றாவது தொந்தரவு பண்ணாது, நல்லா வெரி டேஸ்டி, நல்லா ஹோம்லி, எல்லாமே பிடிக்கும். விலையில ரொம்ப ரொம்ப சீப் ரேட். தேங்க்யூ. நான் வந்து ஒரு 10 நாள் ஆயிடுச்சு இந்த சைட்டுக்கு வந்து. நான் வந்த அப்புறம்லேருந்து இதே ஹோட்டலில் தான் சாப்பிட்டு தான் இருக்கேன். ஒன்ஸ் டேஸ்ட் வைஸ் இஸ் வெரி குட், தென் ரேட்ஸ் ஆர் ரீசனபுள். ஸோ இன் திஸ் சரௌண்டிங் நியர்பை, இந்த இதை டுவார்ட்ஸ் மகாபலிபுரம் சைடு அண்ட் தென் திஸ் ஒன் பாண்டிச்சேரி பக்கம் பார்த்தாச்சுன்னா, இந்த சரௌண்டிங்கில் இன்பிட்வீன் நியர் அபவுட் 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இந்த ஹோட்டல் இஸ் வெரி குட் சார். ஸோ டேஸ்ட் வைஸ் வெரி குட், ரீசனபுள் ரேட்ஸ் ஃப்ரம் த லோயர் சைட் டு அப்பர் சைட் ஆல்சோ. எப்படி பார்த்தாச்சும் கூட உங்களுக்கு வந்து ரீசனபுள் ரேட்ஸாக இருக்குது. குவாலிட்டி ஆல்சோ தே ஆர் மெயின்டைனிங் சூப்பர், ரீசனபுள் ரேட் அண்ட் திங் எவ்ரி திங் ஓகே. ஸோ மை ஃபேவரட் ஃபுட் இஸ் ஃபிஷ் ஃப்ரை. எவ்ரி திங் இஸ் ஓகே சார், ரீசனபுள் ஃபார் எவ்ரி பர்சன் ஃப்ரம் லோயர் டு ஹையர். இலையில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதெல்லாம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே சிக்கன் கொடுத்துருக்காங்க, நல்லா கிரேவியோட சூப்பராக இருக்குது, தெரியுதான் தெரியல. இது வந்து எறா தொக்கு, பார்க்கும்போதே தக தகதான இருக்குது, ரொம்ப ரெட்டிஷாக இல்லாமல் அந்த மசாலா பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோவில். ஸோ நார்மல் அந்த அவங்க வீட்டு மசாலா யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாறை மீன் ஒன்று, காளை மீன் ஒன்று. ஸோ இப்போ சிக்கனே டேஸ்ட் பண்ணிடலாமா, மீனுக்கு அப்புறம் போயிடலாம். நல்லா சுருக்கணும் இருக்குப்பா மசாலா, நல்ல ஒரு பெப்பர் பேஸ்டு காரம், மசாலா செம்மையாக இருக்குது. சிக்கனுமே வந்து நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. எப்படி இருக்கு, நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஆக்சுவலி கோல்டு மார்னிங்லேயும் தொண்டை கொஞ்சம் கரகரான்னு இருந்துச்சு, அதுக்கு நல்லா செம்மையாக இருக்குது, தொண்டை சூப்பராக இருக்குது, நல்லா குக் ஆகிருக்கும், நல்லா குக் ஆகுது. எல்லாம் டேஸ்ட் பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக அந்த நரம்பு எல்லாத்தையுமே சூப்பராக க்ளீன் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பெரிய இறாலாம் கிடையாது, ஓரளவுக்கு மீடியம் சைஸ் இறா தான். எத்தனாம் இறா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, சூப்பராக இருக்குது.
கரெக்டாக வெந்திருக்கு. அந்த லைட்டாக அதோடய ஸ்வீட்னஸ் அந்த மசாலா தரமாக இருக்குது. ஆனால் அந்த சிக்கனோட இது வந்து காஞ்சு காரம் கம்மியாக தான் இருக்குது. சிக்கனில் தான் அந்த பெப்பர் காரம் தூக்கலாக இருக்குது. இறால் கொஞ்சம் லிமிட்டாக தான் போட்டிருக்காங்க, பக்காவாக இருக்குது. அடுத்தது என்னோடய ஃபேவரட் ஃபிஷ்ஷு, எது டேஸ்ட் பண்ணுறதுமே தெரியலையே, மூணு ஃபிஷ் வச்சுருக்காங்க. பாரை டேஸ்ட் பண்ணிடலாமா? இது வந்து பாறை மீன் டேஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து நல்ல ஒரு பெரிய பீஸ் கொடுத்துருக்காங்க. இது சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு தான். ப்ரைஸ் லிஸ்டெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன், சரிங்களா? பார்த்தீங்கனாலே தெரியும், ஆவி பறக்க பறக்க இருக்குது. நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷு, பார்த்தாலே தெரியுது. ஜாஸ்தி மசாலாவே இல்லை, கிடையாது. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு போடுறது அது எதுவும் கிடையாது. புளி தண்ணி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அவ்வளோதான் போட்டாங்க. எலுமிச்சை பழம் ஜூஸ் அவ்வளோதான் போட்டாங்க. கேட்டுக்கோங்க, நான் எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை, அவங்களே ரிவ்யூ பண்ணிடுவாங்க. எட்டி பார்த்தேன், கற்றுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தரமாக இருக்குது. அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் வந்து காணாங்கத்தை டேஸ்ட் பண்ண போகிறோம். அதோடய சைஸுக்கு தான் இதோடய ப்ரைஸும் நான் போடுறேன். ரெவியூவா எடு, என்ன இப்போ வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. நீ தான் ரிவ்யூ பண்ணணும், நான் சும்மா சாப்பிட்டு தான் காட்ட போகிறேன். எனக்கு தெரிஞ்சு என்ன விட நீ தான் நல்லா ரிவ்யூ பண்ணுறேன். டேஸ்ட் பண்ணிடலாமா? கவிச்ச ஸ்மெல்லும் இல்லை, அந்த மசாலாவும் ஜாஸ்தி இல்லை, அப்படியே கேக் மாதிரி இருக்குது. கடி சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல. இந்த காளை மீன் டேஸ்ட் பண்ணிடலாம். இது இருக்கிறதுலே நல்ல பெரிய பீஸாக கொடுத்துருக்காங்க, நல்ல பெரிய பீஸாக எடுத்துருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு பாரு, இது எல்லா மீனும் விட நல்ல செம்ம சாஃப்டாக இருக்குல்ல. இவ்வளோ நாள் இந்த ஹோட்டலில் நம்ம கண்ணில் படாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், ஒரு மஸ்ட்டு ட்ரை ஸ்பாட்டுன்னு சொல்லுவேன். ஒன்றுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று குறைச்சது குறைச்சல்னே சொல்ல முடியாது, அவ்வளோ தரமாக பண்ணிடலாம். ஆமாம், இப்போ குழம்பு டேஸ்ட் பண்ணிடலாம். அவங்க சொன்ன அந்த மீன் குழம்பு ஃபேவரெட், எல்லாருக்கும் ஃபேவரெட்டு சொன்னாங்க. அதுதான் நான் இப்போ லாஸ்ட் டேஸ்ட் பண்ணுறேன். அந்த மீனெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு திக்காக இருக்குது குழம்பு, ரொம்ப தண்ணியெல்லாம் இல்லை. நல்ல ஒரு கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு, அந்த டச்சு தெரியுது நல்லா. அது அரிசியும் பார்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்செல்லாம் இல்லை. மீன் குழம்புக்கு பொறுத்த வரைக்கும் இந்த புளிக்குழம்பு ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வித விதையாக தான் இருக்கும். சாதம் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, ரொம்ப வெந்துடக்கூடாது, கரெக்டாக வந்திருக்கு. அதாவது பொல பொலான் இருக்குது ரைஸ், அதுக்கும் அந்த மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டு வாயில் வச்ச உடனே அந்த புளிப்பு டேஸ்ட் தெரிஞ்சுது. லைட்டாக அந்த ஒரு காரம், ரொம்ப ஜாஸ்தி காரம் போடல, கரெக்டாக கரெக்டாக இருக்குது. இப்போ ஃபிஷ்ஷு அந்த மீன் குழம்பு மீனோட டேஸ்ட் பண்ணலாம். நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே, நல்ல ஃப்ரெஷ்ஷு ஃபீல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போதுனா டக்குனு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு ரோடு இது. டக்குனு இந்த கடை வந்து நிறைய பேருக்கு ஐடென்டிஃபை ஆகாது. அப்படியே பார்த்தாலுமே வந்து இந்த கடையில் என்ன ஸ்பெஷலாக இருந்துற போகுதுன்னு நினச்சி நிறைய தடவை நிறைய பேர் க்ராஸ் பண்ணியிருக்கோம், நானுமே க்ராஸ் பண்ணிடுறேன். பட் உள்ளே வந்து சாப்பிட்ட பிறகு தான் தெரியுது அதோட குவாலிட்டி டேஸ்ட் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக உங்களை வந்து டிசப்பாயின்ட் பண்ணவே பண்ணாது. நீங்கள் எதோ ஆர்டர் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்தளவுக்கு பக்காவாக இருக்குல்ல. வந்து ஒரு ஹோட்டல் மாதிரியே இல்லை, ஒரு பாட்டி வீட்டுக்கு வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி சுற்றிலும் வயல், கூர வீடு, அதில் விறகடுப்பு, அந்த செட்டப்பில் இருந்து பார்த்திங்கனாலே ரொம்ப சூப்பராக. அதாவது நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த ட்ரையாக ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற டைமில் இங்கே இறங்கி சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி இருக்கும்ல. ஸோ வேறு என்ன, இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.